எஸ் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறோம். வீடியோ ஏன் அப்படின்னா, இப்போ கொரோனானால எல்லாரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, படிக்க கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுறத பார்க்குறோம். ஸோ அதை பற்றி பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப நாள் கழித்து நான் கொடுக்குறேன். சில சூழ்நிலைகளால் என்னால் தொடர்ந்து வீடியோ வந்து கண்டிப்பாக போட முடியலை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக மறுபடியும் வீடியோ கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொரோனா வந்து எனக்கு வந்துருந்துச்சு, என்னோடய ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்துருந்துச்சு. நாங்கள் எப்படி வந்து அதை சரி பண்ணோம், என்னென்ன மாதிரி அறிகுறிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ யாரும் வந்து ரொம்ப பயப்படாதீங்க அதை நினச்சி. சாதாரண ஆவி பிடிச்சாலே சரியாகக்கூடிய ஒரு நோயாக தான் வந்து இது இருக்குது. ஸோ பெருசாக நம்ம நினைக்கிற அளவுக்கு அது இல்லை. என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து அது வந்து பரவ ஆரம்பிச்சிருது. அதனால தான் பயமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலி பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, என்னோடய 1 வயசு பொண்ணில் இருந்து 8 வயசு பையன் அவனுக்கு வந்துருந்துச்சு, எனக்கும் வந்துருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் அக்கா ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்துருந்துச்சு, அம்மாட்டில் எல்லாருக்குமே வந்துருந்துச்சு. இதை எல்லாருமே வந்து எப்படி சரி பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்ததையுமே நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. நம்மளுக்கு லேசாக வந்து தடுமம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. ஃபஸ்ட்டே வந்து என்னாகுது, தடுமன் தான் ஃபஸ்ட்டே வருது. ஒவ்வொரு சின்ன பசங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு, எனக்கு வந்து தடுமன் தான் பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தடுமன் பிடிக்குது, சிலருக்கு வந்து காய்ச்சல் வருது. ஸோ அந்த மாதிரி திடீர்னு நம்மளுக்கு வந்து தடுமன் ஆகும்போதே என்ன பண்ணிடுங்க, நல்லா ஆவி பிடிச்சிருங்க. ஆவி பிடிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களே, சாதாரண வேப்பிலை மஞ்சள் இருந்துச்சுன்னா மஞ்சள் அல்லது இஞ்சி பூண்டு இதில் ஏதாவது நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு நல்லா ஆவி வர விட்டு என்ன பண்ணுறது, நல்லா ஆவி பிடிச்சிருங்க. ஆவி பிடிச்சிட்டு பாராசிட்டமல் டேப்லெட், எப்போ நம்ம காய்ச்சல் வந்தால் கொடுக்குறாங்க இல்லையா, டோலோ. நான் வந்து டோலோ பாராசிட்டமல் டேப்லெட் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். காலையில் மத்தியானம் நைட்டு 3 டைமே வந்து போட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து விட்டமின் டேப்லெட், மல்டி விட்டமின் டேப்லெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒன்று யூஸ் பண்ணோம். ஏன்னா மேல்கல்லாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அது வந்ததுனால. ஸோ அதுக்கும் அதுக்காக நல்லா தெம்பாக வந்து ஹெல்த்துக்கு என்னென்ன நல்லா சாப்பிடணுமோ அது மாதிரி நல்லா சாப்பிடுங்க. அறிகுறி வந்து என்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீவர் ஒரு சிலருக்கு இருந்துச்சு, ஒரு சிலருக்கு ஃபீவர் இல்லை. ஆனால் தடுமன் வந்து கட்டாயம் பிடிச்சிருது. இருமல் திடீர்னு எங்கே இருந்து வரனே தெரியல, டக்குனும் நம்மளுக்கு என்ன ஆயிடுது, இருமல் வருது. ஸோ அதில் இருந்தே வந்து நம்ம வந்து உஷாராயிடணும். உஷாராயிட்டு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிடுங்க. முடிஞ்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு நார்மலாக எப்போவும் காய்ச்சலுக்கு போட்டு எப்படி டாக்டர்கிட்ட நம்ம டேப்லெட் சளி இருமல் இதுகளுக்கு வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டிலேருந்து காலையில் சாயந்தரம் 2 டைம் வந்து ஆவி பிடிச்சிருங்க. சின்ன குழந்தைகளுக்குலாம் நார்மலாக அவங்க கொடுக்குற டேப்லெட் இதுலேயே நம்ம எப்போ கொடுக்குற சளி டானிக்கையிலையும் வந்து என்ன இது சரியாயிருது. நானும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சின்ன பொண்ணுக்கு காய்ச்சல் வந்தப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 3 நாள் 3 நாள் விட்டு விட்டு அப்படி எங்கள் குடும்பத்துக்கே எல்லாருக்குமே வந்து லைனாக வந்துருந்துச்சு. பக்கத்துலேயுமே சுற்றியுமே ஃபுல்லாக எங்கள் ஊர்லேயுமே இருக்குது. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொரோனா அப்படின்னே தெரியாமல் இருந்துட்டாங்க. அதனால தான் வந்து மூச்சுத்திணறல் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களுக்குமே வந்து இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ரொம்ப பயப்படுற அளவுக்கு யாரும் இல்லை. இல்லை ஃபஸ்ட்டு வரும்போதே நம்ம வந்து உஷாராயிட்டோம் அப்படின்னா அதை பற்றி நம்மளுக்கு நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நார்மலாக போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்மளே நம்மளே தனிமைப்படுத்திக்கிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே சரியாகக்கூடிய ஒரு இதாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப அதை போட்டு நீங்கள் நியூஸில் கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளை வந்து பயமுறுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பயமுறுத்தாதீங்க, பயப்படாதீங்க. அதெல்லாம் பார்த்து என்னை பொறுத்தளவில் நியூஸ் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து ஆவி பிடிங்க, நல்லா சுட வச்சுட்டு ஆவி பிடிங்க, டேப்லெட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதைத்தான் வந்து நாங்கள் பண்ணோம். டேப்லெட்னால் எப்படி நான் நார்மலாக வந்து ஃபீவருக்கு போடுறோம். நிறைய பேர் எங்கள் ஊரில் எங்கள் பொறுத்தளவில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்துருந்துச்சு. எல்லாருமே பண்ணது இந்த வேலை தான், எல்லாருக்குமே ஆனால் வந்து சரியாயிடுச்சு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போனவங்க வந்து ஆவி பிடிக்காதவங்க தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட்டே தெரியாமல் 10 நாளுக்கு மேலே இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்துட்டு பைய போனவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுற லெவலுக்கு ஆச்சு. ஸ்டார்டிங்லேயே உஷாராயிட்டு நம்மளுக்கு திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 அதிகபட்சம் 5 6 நாள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தடுமன் இருக்குது, இருமல் இருக்குது. எனக்கெல்லாம் 6வது நாள் சரியாயிடுச்சு. இன்றைக்கி வந்து 10 நாள் ஆயிடுச்சு, வாய்ஸ் முதக்கொண்டு எனக்கு ஓரளவுக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சு.
நான் பண்ணது இதுதான் பண்ணேன். பெருசாக ஒன்றும் பயப்படாதீங்க. எனக்குமே ஃபஸ்ட்டு வந்தப்போ ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நம் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அந்த அளவுக்கு யாரும் இது பண்ணாதீங்க. இருந்தாலும் ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்காதீங்க, வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா பயப்படாமல் நல்லா ஆவி பிடிங்க. இதை மட்டும் பண்ணுங்கள், பண்ணாவே போதும். ஸோ எப்பவும் போல் நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி போட்டு மைண்டை குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. வந்தால் நம்ம கையில் ரெமெடிஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக ஏதாவது தேவை அப்படின்னு சொல்லிட்டா கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். அறிகுறிகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காய்ச்சல் வருது, தலை பாரமாக இருக்குது, மேலுகால் வந்து நல்லா பயங்கரமாக வலிக்குது, அது மாதிரி ஸ்மெல்லு தெரிய மாட்டேங்குது. வேது பிடிக்கிறதுனால அப்படிங்கிற சுத்தமாக வந்து ஸ்மெல்லே இல்லை, டேஸ்ட் இல்லை, எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பாட்டோட அளவு என்ன ஆயிடுது, குறைக்க ஆரம்பிச்சிருது. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுது, அஞ்சே நாளில் சரியாயிருது. ஆறாவது நாள் நம்ம எப்பவும் போல் கரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு ஒரு 8-9வது நாளில் தான் வந்து நேற்று முந்தானது தான் ஸ்மெல்லு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்மெல்லு இல்லை, டேஸ்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தாவே நம்ம வந்து இது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும், எங்களுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, போய் டெஸ்ட் கொடுத்து பார்த்தாலும் நெகட்டிவ்னு வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஸோ டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவில் ரொம்ப சிவியரானவங்க தான் போய் இது பண்ணணும். ரொம்ப பயந்துட்டு ஸ்டார்டிங்லேயே தருமன் இது இருக்கும்போதே நீங்கள் வந்து அந்த 5-6 நாளுக்குள்ளேயே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இதெல்லாம் வந்து எனக்கு இருந்த அறிகுறிகள் வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் நான் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு வீட்டுக்கு கூட இருக்குதுங்க, ஏன் இதுக்கு போட்டு நீங்கள் பயப்படுறீங்க, வீட்டில் வந்து டேப்லெட் எடுத்துக்கோங்க, எப்பவும் போல் ஆவி மட்டும் மறக்காமல் 2 டைம் பிடிங்க, அது மாதிரி நல்லா ஹெல்த்தாக சாப்பிடுங்க அப்படின்னு. சுண்டல் எடுத்துக்கோங்க, முட்டை நல்லா சாப்பிடுங்க, பயறு சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஹெல்த்தியான சாமான் நல்லா. அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து வாய் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்குது, எந்த பொருளுமே ஒரு சாப்பிட முடியாததாக இருக்குது. ஸோ அந்த நேரம் மட்டும் நம்மளுக்கு நல்லா பிடிச்ச ஐட்டமாக நல்லா வச்சு வச்சு நல்லா சாப்பிட்டுங்க. அதனால் அப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. 10 நாளில் நம்ம வந்து சரியாயிடலாம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் கொஞ்சம் 50 வயசுக்கு மேலே இருந்தால் கூட எங்கள் அம்மா கூட சரியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், 1 வயசு பொண்ணுக்கும் சரியாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் யாரும் பயப்படாமல் தைரியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தந்தால் உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக க்யூர் ஆகி வெளியே வந்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.